இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கான இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் பும்ரா செய்த தவறு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியை குறித்த பல முக்கிய தகவல்களும் வெளியாகியிருக்கு. இது குறித்த முழு விவரத்தையும் தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். வியூவர்ஸ், டுடே இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தினமும் முக்கிய தகவலை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் பும்ரா செய்த தவறு சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வந்துட்டுருக்கு. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கிடையான டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியினுடைய 5வது நாள் ஆட்டம் தொடங்கி நடந்துட்டு வருது. இதில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 217 ரன்கள் எடுத்த நிலையில் நியூசிலாந்து அணி பேட்டிங் செஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த போட்டியில் இந்திய அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக பார்க்கப்படும் ஜஸ்பிரீத் பும்ரா பெரிய ஏமாற்றம் கொடுத்தார். ஜஸ்பிரீத் பும்ரா பொதுவாக எந்த களமாக இருந்தாலும் மிக விரைவில் விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடியவர். ஆனால் சவுதாம்பன் பிச் தற்போது வேகப்பந்த வீச்சாளர்களுக்கு சாதகமாக இருக்கும் போதிலும் சரியான லென்த்தில் பந்து வீசுறதில் அவர் மிகவும் சிரமப்பட்டு வந்துட்டுருக்காரு. இதனால் ரசிகர்கள் அவரை விமர்சித்தும் வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி தொடங்கிய 5வது நாள் ஆட்டத்திலையும் முதல் சில பந்துகளை மிக ஷார்ட் லென்த்தில் அவர் வீசி சொதப்பினார். அதுக்கப்புறமா அதனை சரி செய்து கொண்டு மீண்டும் ஃபார்முக்கு வந்திருக்காரு. இந்த நிலையில் ஜஸ்பிரீத் பும்ராவை மீண்டும் ரசிகர்கள் கிண்டல் செய்து வந்துட்டுருக்காங்க. விமர்சனங்களுக்கு இந்த முறை அவர் ஜெர்சியை தவறாக அணிந்து வந்ததே தான் காரணம். இன்றைய போட்டி தொடங்கும் போது ஜஸ்பிரீத் பும்ரா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஜெர்சியை அணிஞ்சு வராமல் இந்திய அணியின் வழக்கமான டெஸ்ட் ஜெர்சியை அணிஞ்சு வந்து விளையாடியிருக்காரு. மேலும் அதே ஜெர்சியை அணிந்து கொண்டு ஒரு ஓவரும் வீசியிருக்காரு. அதுக்கப்புறமா ரசிகர்கள் பார்த்து கண்டுபிடிச்ச உடனே போட்டிக்கு இடையே ஓய்வறைக்கு சென்று தன்னுடைய ஜெர்சியை மாற்றிக்கொண்டு வந்திருக்காரு. இந்த புகைப்படங்கள் இணையதளத்தில் வைரலாகி வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு அணியின் டெஸ்ட் ஜெர்சியிலும் நாடுகளின் பெயர் ஓரத்தில் அச்சிடப்பட்டு ஸ்பான்சர்களின் பெயர் மையப்பகுதியில் இடம்பெற்றிருக்கும். ஆனால் ஐசிசி நடத்துகிற அனைத்து தொடர்களிலையுமே வீரர்களின் ஜெர்சியில் மையப்பகுதியில் தான் நாடுகளினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கணும். ஸ்பான்சர்களினுடைய பெயர்கள் ஜெர்சியின் வேறு ஏதாவது பகுதியில் தான் இடம்பெற்றிருக்க வேண்டும். டெஸ்ட் சாம்பியன்ஷிப் முதல் முறையாக நடக்கிறதுனால பும்ரா தவறுதலாக வழக்கமான ஜெர்சியை அணிந்து வந்து விளையாடியிருக்காரு. இதையடுத்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியினுடைய முதல் இன்னிங்ஸில் நியூசிலாந்து அணி 249 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியிருக்கு. டெஸ்ட் போட்டிகளுக்கான சாம்பியனை தீர்மானிக்கிற உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருடைய இறுதிப் போட்டி இங்கிலாந்து சவுதாம்பட்டனில் நடந்து வருது. 18வது தேதி துவங்கிய இந்த போட்டி மழை காரணமாக முதல் நாள் முழுவதும் ரத்து செய்யப்பட்டு 19வது தேதியே துவங்குச்சு. இதில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணியுடைய கேப்டன் கேன் வில்லியம்ஸ் முதல்ல பந்து வீச்ச தேர்வு செஞ்சதை தொடர்ந்து முதல் பேட்டிங்கை செய்த இந்திய அணிக்கு ரஹானே 49 ரன்களும் விராட் கோலி 44 ரன்களும் எடுத்து ஓரளவிற்கு கை கொடுத்ததன் மூலமாக இந்திய அணி தன்னுடைய முதல் இன்னிங்ஸில் 217 ரன்கள் எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. நியூசிலாந்து அணி சார்பில் அதிகபட்சமாக கெயில் ஜெமிசன் 5 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். இதனையடுத்து தனது முதல் இன்னிங்ஸ் துவங்கிய நியூசிலாந்து அணி போட்டியின் 3வது நாள் ஆட்டம் நேர முடிவில் 2 விக்கெட்டுகளை இழந்து 101 ரன்கள் எடுத்திருந்தது. போட்டியின் 4வது நாள் மழை காரணமாக முற்றிலுமாக கைவிடப்பட்டுச்சு. போட்டியின் 5வது நாளான இன்றைய ஆட்டம் துவக்கத்திலேயே இருந்து நியூசிலாந்து அணியுடைய கையே ஓங்கியிருந்தது. களத்தில் இருந்த கேன் வில்லியம்சனும் ராஸ் டெய்லரும் இந்திய அணியினுடைய பந்து வீச்சை பதட்டமே இல்லாமல் எதிர்கொண்டு இந்திய பந்து வீச்சாளர்களின் பொறுமையை சொதிச்சாங்க. டெய்லர் கேன் வில்லியம்ஸ் ஜோடியை பிரிக்க இந்திய பந்து வீச்சாளர்கள் நீண்ட நேரம் போராடியும் பயனளிக்காத நிலையில் போட்டியின் 63வது ஓவரை வீசிய முகமது ஷமி அந்த ஓவரின் முதல் பந்திலேயே ராஸ் டெய்லரின் விக்கெட்டை எடுத்து அசத்தியிருந்தார். இதன்பின் களத்திற்கு வந்த ஹென்றி நிக்கோலஸ் 7 ரன்கள் எடுத்திருந்த போதும் இஷாந்த் சர்மாவின் பந்தில் விக்கெட்டை இழந்தார். இதன்பின் வந்த நியூசிலாந்து அணியுடைய விக்கெட் கீப்பரான வாட்லிங் வெறும் 1 ரன் மட்டுமே எடுத்திருந்த போது முகமது ஷமியின் துல்லியமான பந்தில் ஸ்டெம்பை பறிகொடுத்தது வெளியேறினார். இந்திய பந்து வீச்சாளர்களின் அனைத்து திட்டங்களையும் தவிடு பொடியாக்குற வகையில் விளையாடிய கேன் வில்லியம்சன் 177 பந்துகளில் 49 ரன்கள் எடுத்திருந்த போதும் இஷாந்த் சர்மா பந்து வீச்சில் கேட்ச் கொடுத்து விக்கெட்டை இழந்தார். அடுத்தடுத்து களமிறங்கிய வீரர்கள் இந்திய அணியுடைய பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் வந்த வேகத்திலேயே விக்கெட்டை இழந்து வெளியேறினாங்க. 249 ரன்கள் எடுத்த போதும் நியூசிலாந்து அணி அனைத்து விக்கெட்டுகளையும் பறிக்கொடுத்துச்சு. இந்திய அணி சார்பில் அதிகபட்சமாக முகமது ஷமி 4 விக்கெட்டுகள் இஷாந்த் சர்மா 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தார். 32 ரன்கள் பின்தங்கிய நிலையில் இந்திய அணி தன்னுடைய 2வது இன்னிங்ஸை துவங்கியிருக்கு.
இதையடுத்து நியூசிலாந்து அணி கேப்டன் வில்லியம்சனை வீழ்த்த இந்திய முன்னாள் வீரர் VVS லக்ஷ்மணன் சூப்பர் ஐடியா ஒன்று கொடுத்திருக்காரு. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கிடையான டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி விறுவிறுப்பாக கட்டத்தை எட்டியிருக்கு. முதல சிறப்பாக விளையாடி வந்த இந்திய அணி தற்போது வில்லியம்ஸின் பேட்டிங்கால பின்னடைவை சந்தித்து வந்திருக்கு. முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 217 ரன்களை ஆட்டம் இழந்துச்சு. அதிகபட்சமாக துணை கேப்டன் ரஹினி 49 ரன்களும் கேப்டன் கோனி 44 ரன்களும் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா களமிறங்கிய நியூசிலாந்து அணி சிறப்பான அடித்தளம் அமைச்சு தொடக்க வீரர்கள் டேவின் கான்வே 54, டாம்லதா 30, ஜோடி முதல் விக்கெட்டிற்கு 70 ரன்களை சேர்த்தது. மூன்றாம் நாள் ஆட்ட நேர முடிவில் அந்த அணி 2 விக்கெட் இழப்புக்கு 101 ரன்களை எடுத்திருந்தது. நான்காம் நாள் ஆட்டம் மழையால் கைவிடப்பட்ட நிலையில் ஐந்தாம் நாள் ஆட்டம் தொடங்குச்சு. விக்கெட்டுகளை எடுத்திருக்க இந்திய அணியுடைய நம்பிக்கையை நியூசிலாந்து அணி கேப்டன் கேன் வில்லியம்சன் உடைத்து வந்தார். தற்போது காலத்தில் அனுபவ வீரர்களான வில்லியம்சன் மற்றும் ராஸ் டெய்லர் ஜோடி சேர்ந்து ஆடிட்டிருந்தாங்க. இவங்க இருவரும் இந்திய அணி பந்து வீச்சு சாதுரியமாக சமாளித்து சீரான இடைவெளியில் ரன்களை உயர்த்தியும் வந்துட்டிருந்தாங்க. வில்லியம்சன் மட்டும் நிலைத்து நின்றுட்டா இந்திய அணிக்கு வெற்றி வாய்ப்பு மிக குறைவு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில் வில்லியம்சன் விக்கெட்டை மிக விரைவாக எடுக்க VVS லக்ஷ்மணன் ஐடியா சொல்லியிருக்காரு. இது குறித்து பேசிய அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வில்லியம்சனின் சிறப்பம்சமே பந்துகளை உடலுக்கு அருகில் வரவிடாமல் கால்களை நீண்ட தூரத்திற்கு எடுத்து வைத்து முன்கூட்டியே தடுப்பது தான். அது மட்டும் இல்லாமல் எந்தவித குழப்பமும் இல்லாமல் நீண்ட நேரத்திற்கு அவரால் நிதானமாக பந்து கவனித்து செயல்பட முடியும். எனவே அதனை முதல்ல உடைக்கணும். இந்திய பவுலர்கள் தொடர்ந்து வில்லியம்சனுடைய உடலுக்கு செல்ற வகையில் பந்துகளை வீசினா ட்ரப் ஷாட்களை ஆட வேண்டிய கட்டாயத்திற்கு அவர் செல்வார். அப்படி பொறுமையை இழந்தால் நிச்சயம் தவறான ஷாட் விளையாடி அவுட் ஆவார். அதாவது முதல் பந்தில் இருந்தே அவருக்கு அவுட் சைட் ஆஃப் சைட் பந்துகளை போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் இங்கிலாந்து முன்னாள் கிரிக்கெட் வீரர் கெவின் பீட்டர்சன் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியை நிச்சயமாக இங்கிலாந்து நாட்டில் வைத்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியை ஐக்கிய அரபு அமீரகத்தில் வச்சு தான் நடத்திருக்கணும் அப்படின்னு அவர் தற்போது சொல்லியிருக்காரு. சொல்வதற்கு கடினமாக இருந்தாலும் இங்கிலாந்தில் முக்கியமான போட்டிகள் நடத்தக்கூடாது. இங்கிலாந்தில் வானிலை எப்போவுமே எப்போ வேணும்னாலும் மாற அதிக வாய்ப்பு இருக்குது. அதன் காரணமாக முக்கியமான போட்டிகள் அதே சமயம் ஒரு போட்டி கொண்ட டெஸ்ட் தொடர் போன்ற தொடர்கள் நிச்சயமா இங்கிலாந்தில் வைத்து நடத்தக்கூடாது. போட்டியினுடைய சுவாரஸ்யத்தை அது குறைச்சிடும் அப்படின்னு பீட்டர்சன் சொல்லியிருக்காரு. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி மழை காரணமாக முதல் நாள் முழுவதும் வீணாச்சு. இதனை அடுத்து இரண்டாவது நாள் மற்றும் மூன்றாவது நாள் இந்திய மற்றும் நியூசிலாந்து அணிகள் விளையாடிய நிலையில் நேற்று நான்காவது நாளும் முழுவதுமாக வீணாச்சு. 2 ஆண்டுகள் நடந்த தொடரின் இறுதிப் போட்டி இப்படி மழை காரணமாக சரிவர நடக்காமல் போனது. இதன் காரணமாகவே கெவின் பீட்டர்சன் முக்கியமான போட்டிகளை இங்கிலாந்தில் வைத்து நடத்தக்கூடாது அப்படின்னு கனத்த இதயத்துடன் சொல்லியிருக்காரு. மேலும் இது மாதிரியான பிரம்மாண்டமான போட்டியை ஐக்கிய அரபு அமீரகத்தில் வைத்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.